بسم الله الرحمن الرحيم இந்த காதல்னு சொல்லிக்கிட்டு வரம்பு மீறி சுத்தக்கூடிய இந்த வாலிப இளைஞர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் நம்ம சில விஷயத்தை கேட்குறோம். இந்த வயசு கோளாறுல பண்ணுறீங்க சில விஷயம், நீங்கள் வந்து வேலைக்கு போகிற இடத்துல, படி செய்கிற இடத்துல, அதே மாதிரி வந்து கல்லூரிகளில், பள்ளிகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இதே காரியத்தை உங்களுடைய தாய் வந்து ஒரு அன்னி ஆண்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் தந்தை வந்து ஒரு அந்நிய பெண்ணை வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அந்நிய பெண்ணுடைய கையை பிடிச்சி உங்கள் தந்தை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அந்நிய ஆணுடைய கையை பிடிச்சி உங்கள் தாய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து இல்லை நாமளும் செய்யக்கூடிய காரியம்தான் இது, நம்ம தாயும் அதுதான் செய்கிறாங்க, நல்ல காரியம்தான் அப்படின்னு சொல்லி மனம் விரும்புவீங்களா? இல்லை இப்படி ஒரு செயல் நம்ம அப்பாவை விட்டுட்டு இந்த மாதிரி நம்மளுடைய அம்மா இப்படி செய்கிறாங்க, நம்மளோட அம்மாவை விட்டுட்டு நம்ம அப்பா இப்படி செய்கிறாருன்னு சொல்லி மன வருத்தப்படுவீங்களா? அப்போ அந்த மாதிரி செஞ்சால் ஒரு உண்மையான ஒரு மனிதர்கள் யாருமே வந்து மன வருத்தப்படுவோம். அப்போ நீங்கள் மன வருத்தப்படக்கூடிய அதே காரியம் நீங்கள் செய்கிறீங்களே, உங்கள் அப்பா செஞ்சால் மன வருத்தம் வரும், உங்கள் அம்மா செஞ்சால் மன வருத்தம் வரும், ஆனால் நீங்கள் செஞ்சால் அது எப்படி சரி? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கி என்னன்னு சொல்லி இன்னைக்கு காதல் அப்படின்னு சொல்லி சொன்னால் வெறும் காமம்தான் இருக்குது, புரிஞ்சு நடக்கிறதா? 16 வயசில் 5 வயசில் என்ன புரிய போகுது? உங்களை ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க. உங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும், எந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும், எந்த படிப்பு படித்தா நீங்கள் இந்த உலக வாழ்க்கை நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குற பெற்றோர்கள் உங்களோட மன வாழ்க்கையை வந்து சரி அமைச்சு கொடுக்க மாட்டாங்களா? அதுக்குள்ளே என்ன அவசரம்? நம்மளுடைய இலக்கு என்ன? படித்தோம்னா அந்த படிப்புக்குள்ளே அதுக்குள்ளே மட்டும் நம்ம நிற்கணும். வேலைக்கு போனோம்னா இந்த வேலைக்குள்ளே அந்த வரைமுறைக்கு மட்டும் நம்ம நிற்கணும். நாம் இந்த மாதிரி காதல் இந்த மாதிரி பண்ணி குடும்பங்களுக்கு வந்து மனக்கசப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி அவங்க வந்து அதன் மூலம் தற்கொலைக்கு தூண்டக்கூடிய செயலை செய்கிறது நல்ல விஷயமா? இது சிந்திக்கிறது கடுமையாக தான் இருக்கும், அந்த வயசில் சிந்திக்க தோணும். இது இனக்கவர்ச்சி, புரிதல் மூலமாக ஏற்படக்கூடியதில்லை. 17 வயசு ஒரு பையனுக்கும் ஒரு 12 வயசு பிள்ளைக்கு என்ன புரிதல் இருக்கும்? எந்த அறிவும் இல்லை, எந்த ஒரு உலக அறிவும் இல்லை. ஏதாச்சும் ஒரு ஆபாசங்களை பார்க்க வேண்டியது, தொலைக்காட்சி வாயிலாகவோ அல்லது செல்ஃபோனில் இன்டர்நெட் வாயிலாகவோ பார்க்க வேண்டியது. அதன் மூலமாக ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு இனக்கவர்ச்சியின் மூலமாக வரக்கூடிய காதல் ஜெயிக்குமா? தோல்விதான் சந்திக்கும். 15 வயசில் வரக்கூடிய காதல், 20 வயசில் வரக்கூடிய காதல்லாம் போலித்தனமான காதல். காதலுங்கிறது எப்போ ஒரு உண்மையாக இருக்கும்னா கணவன் மனைவியை முறைப்படி திருமணம் செஞ்சதுக்கப்புறம் செய்யக்கூடிய ஒரு காரியம் அது, அது நிலையாக நிற்கும். இன்றைக்கி இந்த காதலுங்கிறது எப்படி ஆகும், கெட்ட வார்த்தைங்கிறவங்க கூட மாறிப்போச்சு. என்ன காரணம்? இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து கேடுகட்ட செயல்கள், அந்நிய பெண்களோடு வந்து கூட்டிகிட்டு போகிறது, உங்கள் சகோதரிகளை வந்து இன்னொரு ஆண் கூட்டிகிட்டு போனான்னு சொல்லி சொன்னால் ஏற்றுக்கொள்வீங்க? வாலிபவர்களை சிந்திச்சு பாருங்கள், உங்கள் சகோதரிகளை வந்து இன்னொருத்தன் கூட்டிகிட்டு போகிறான், அப்போ நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க, சகோதரி கண்டிப்பீங்க. நீங்கள் இன்னொரு பெண்ணோட சுற்றுவீங்க, அந்த பெண் யார்? இன்னொருத்தனுடைய சகோதரி தானே. அப்போ இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்ததா நேராக போங்க, அவங்க பெற்றோர்கிட்ட பேசுங்க, சம்மதம் வாங்க, திருமணம் செய்யுங்க. இதுதான் வழிமுறை. இதை விட்டுட்டு வந்து எந்த வேலையும் கிடையாது, வருமானத்துக்கு எந்த வழியும் இல்லை. பெண் பிள்ளைகளை நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பெண்களும் விளையாட்டுத்தனமாக செஞ்சு தான் விபரீதமான சில முடிவுகள் பக்கம் தள்ளப்படுறாங்க. ஒருத்தர் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளை, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை இவன் வர டைம் பார்த்து 4 மணி 4:30 மணிக்கு வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் வண்டி எடுத்துகிட்டு வர்றது. இவனுக்கு என்ன தொழில்? ஒரு தொழிலும் இருக்காது. அப்பா சம்பாரித்து வச்சுருப்பார், அப்பா ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்துருப்பார். இதை வச்சுக்கிட்டு இந்த பெண்களுக்கு கவரும் விதமாக அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் இப்படி வந்து பண்ணி பண்ணி உங்களை கவரும் விதமாக வந்து ஒருத்தர் நடக்கிறான் அப்படின்னா இவன் வந்து வருங்கால வாழ்க்கைக்கு உகந்தவனாக இருப்பாங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்குது? அப்போ ஒருத்தனுடைய ஒரிஜினலான முகம் எப்போ தெரியும்? திருமணத்துக்கு அப்புறம் தெரியும்.
அப்போ வந்து லவ் பண்ணும்போது எல்லாமே இனிக்கிற மாதிரி இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் முகம் தெரிக்கும் போது அதிகமான காதல் திருமணங்கள் வந்து தோல்வியில் முடிவது காரணம் இதுதான். அப்போ அதனால் வந்து முஸ்லீம் அல்லாத இளைஞர்கள் வாலிப பெண்கள் எல்லாருமே இதை கவனத்தில் கொண்டு செயல்பட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயாவது குறைஞ்சபட்சம் நிம்மதியாக இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பி.